Finger bowl, ma'am. Hey, Soumya. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியறீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் தெரியல. சிரிப்பா வருது. அத ஃபிங்கர் பவுல்னு சொல்லுவாங்க. சுடு தண்ணியில எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு கை கழுவுவாங்க, இத குடிக்க மாட்டாங்க. ஆமா, நாங்க பட்டிக்காடு தான். நாங்க எலுமிச்சம்பழத்தை நல்லா போய் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். சுடு தண்ணியில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிச்சா வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கை கழுவணுன்ற நிலைமை வந்தா நாங்க வாஷ் பேசின்ல கழுவிப்போம். அப்புறம் எங்க சாப்பாடு கூட நாங்க எதையும் சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே, நீங்க உங்க வேலையை மட்டும் கவனிங்க. நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும். அவங்க என்னமா, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அது நீ இந்த அர்ஜுன் தாஸோட பொண்ணுமா, உன் முகத்துல என்னென்னைக்கும் இந்த சிரிப்பு இருக்கணும். அந்த கடவுள் உன் கஷ்டத்தை எல்லாம் நிச்சயம் போக்கிடுவாரு. இனிமே உன் வாழ்க்கை பூரா சந்தோஷம் தாம நிறைஞ்சிருக்கும். வரல மும்பை ஒரு பெரிய நகரம். இத சுத்தி பாக்குறதுக்கு சௌமியா கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். இது எவ்வளவு பெரிய நகரமா இருந்தாலும் பரவாயில்ல சௌமியா, இந்த உலகத்துல தானே இருக்கு. அப்புறம் நீ இங்க என்ன நினைச்சு வந்திருக்க சௌமியா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னா ஒரு திருநங்கையா இருந்துட்டு ஹனிமூனுக்கு வந்திருக்க. நீ எங்க எல்லாரையும் அவமதிச்சிட்டல்ல, உன்னை நான் கண்டிப்பா இங்கிருந்து இழுத்துட்டு போவேன். இதுதான் உன் வாழ்க்கையில முதலும் கடைசி பயணமா இருக்க போகுது சௌமியா.
மேடம் 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 ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம், நீங்க ஒன்னு சாப்பிட்டு பாருங்களேன். இத பாருங்க, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வேண்டாம். நாம பீச்ல ஐஸ்கிரீம் சாப்பிடவே இல்லல்ல, இங்க சாப்பிடலாமா? வாங்க. அண்ணா மூணு ஐஸ் தாங்கண்ணா. நீங்க என்ன ஐஸ் சாப்பிடுறீங்க? என்ன ஐஸ்னா, இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கா என்ன? இதுல ஃப்ளேவர்ஸ் இருக்கா என்ன? ஆமா அருண், இதுலயும் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்? ஒரு நிமிஷம் இரு. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பீச்ல பேசிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ஐஸ் சாப்பிட்டுட்டு வந்தேன். பாத்தியா சௌமியா, உன் தங்கச்சி எவ்வளவு உஷாருன்னு, நம்மள தனியா விட்டுட்டு அவ மட்டும் ஐஸ் சாப்பிட்டுருக்கான். சரி அப்ப நீயே சொல்லு, இதுல எந்த ஃப்ளேவர் சாப்பிட நல்லா இருக்கும்னு? அது அந்த கிரீன் கலர். ஆனா அந்த கிரீன் ஃப்ளேவர் ஐஸே கொடுங்க. சரி சார். இவங்க முன்னாடி போன் எடுத்தா கண்டிப்பா இவங்க பதறுவாங்க, அதனால இங்க இருந்து தூரமா போய் தான் பேசணும். நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அருணுக்கு போறேன். வா சௌமியா, கார்டன்ல போய் உட்காரலாம். என்னங்க ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிமேல இருந்து இதான் ஃபேவரட். அப்ப இன்னில இருந்து என்னோட ஃபேவரட்டும் இதுதான். ஏன்னா என்னோட ஃபேவரட்டோட ஃபேவரட்டான பொருள் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுல்ல. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னிலிருந்து உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா உன்னோட சந்தோஷத்துல தான் என்னோட பெரிய சந்தோஷம் அடங்கியிருக்கு. ஏன் எங்களை பார்த்து சிரிக்கிற பெண்ணு? நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஃபன்னியா இருக்கீங்க. உங்க ரெண்டு பேர்ல அப்படியே சேம் டு சேமா மாறிடுச்சு, கிரீனா. ஆமா சரி, நான் பார்த்தேன். ஆமா அத்த, இங்க எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் அருண், அருண் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான்ல, சந்தோஷமா இருக்கான்ல? ஆமா அத்த, அவர் நல்லதா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா.